பைக்கேர் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டி அக்யூரேட்டான மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருந்தே எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நிறையா கஸ்டமர் நம்ம கடைக்கு வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 100 ரூபாய்க்கு முன்னாடி பெட்ரோல் போட்டேன், அப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் கொடுத்துச்சு, இப்போ 100 ரூபாய்க்கு போடுறேன் ஆனால் மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 94 ரூபா 95 ரூபா வந்துருச்சு, கிட்ட நெருங்க 100 ரூபாய் நெருங்க போகுது. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து முன்னாடி போட்ட 100 ரூபாய்க்கும் இப்போ போடுற 100 ரூபாய்க்கும் வந்து கம்பேரிசன் பண்ணுறதுங்கிறது தப்பு. இருந்தாலும் நம்மளோட மைலேஜ் எவ்வளோ ப்ராப்பரான நம்மளோட பைக் ப்ராப்பரான மைலேஜ் கொடுக்குதா கொடுக்கலங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம போடக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் வந்து தவறுதலாக பெட்ரோல், அதாவது அளவு சரியில்லாமல் கம்மியாக போடுறாங்களா, அல்லது என்னுடைய வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, மைலேஜ் கம்மியாக இருக்காங்கிறத நம்மளே இந்த செக்கப் மூலமா செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும். அதாவது டெஸ்டிங் கேன் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் என்னென்னா மைலேஜ் டெஸ்டிங் கேன் சொல்லுவாங்க. மைலேஜ் டெஸ்டிங் கேன் ப்ளஸ் வந்து இந்த பெட்ரோல் டியூப் மொத்தமே சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இந்த இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடில் நீங்கள் உங்கள் வண்டியில் போட்டு மைலேஜ் செக் பண்ணிங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு எவ்வளோ அக்யூரேட்டான மைலேஜ் கொடுக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் போடக்கூடிய பெட்ரோல் பங்க்கு கரெக்டானதா தப்பானதா அப்படிங்கிறத நீங்களே வந்து ஆய்வு செஞ்சு எந்த பங்க்கு ட்ரஸ்டடாக இருக்கோ, எந்த பங்க்கில் போட்டால் அதிக மைலேஜ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த நம்மள பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த டெஸ்டிங் கேன் ப்ரொசீஜர் மூலமாக செக் பண்ணி உங்களுக்கு மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குது அப்படின்னா பங்க்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆக்சுவல் ப்ராப்ளம் நம்மளோட பைக்கில். இப்போது வந்து மைலேஜ் கொடுக்கல அப்படின்னா ஏர் ஃபில்டரா, ஸ்பார்க் பிளக்கா, கார்பரேட்டரில் ஏர் டியூனிங் மிக்சரா, இதெல்லாம் எதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம மைலேஜ் டெஸ்டிங் கேனை யூஸ் பண்ணி நம்ம வண்டியோட ஆக்சுவல் மைலேஜ் ப்ரொசீஜர் படி அக்யூரேட்டான மைலேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மைலேஜ் டெஸ்டிங் பார்க்க போகிற வண்டி என்ன அப்படின்னா யமஹா எஸ்இசட்ஆர். இந்த வண்டியில் நம்ம மைலேஜ் டெஸ்டிங் பார்க்க போகிறோம். பெட்ரோல் டேங்க்கு, இது பெட்ரோல் டேப்பு, ஆஃப், ரிசர்வ், ஆன். இப்போ வந்து எப்போதுமே நம்ம ரிசர்வில் வச்சுக்கிறது நல்லது. இந்த டேப் புள்ளியாக தான் இந்த டியூப் புள்ளியாக ஃப்ளோ ஆகி கார்பரேட்டருக்குள்ளே போகும். ஸோ கார்பரேட்டர் டியூப்பை நம்ம பிடுங்கிடுறோம். பிடுங்கிட்டு இதுதான் மைலேஜ் டெஸ்டிங் கேன், இதில் தான் வந்து நம்ம வண்டியோட மைலேஜை செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெஸ்டிங் கேனில் பிடிச்சா அது என்ன ஆகுனா இந்த பெட்ரோல் டியூப் வழியாக போய் கார்பரேட்டருக்கு போகும். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம டேப்பில் இருந்து அந்த டியூப்பை பிடுங்கின அதே இடத்துல இந்த டெஸ்டிங் கேன்லேருந்து வரக்கூடிய டியூப்பை நம்ம சொருகிறோம். நல்லா டைட்டாக சொருகிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 50 ml, 100 ml, 150 ml, 200 ml இந்த மாதிரி ரீடிங் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100 ml பிடிச்சி 100 ml மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது வாங்க ஓப்பன் பண்ணி இந்த வண்டியில் உள்ள பெட்ரோல் டேங்கில் உள்ள பெட்ரோலை வந்து இந்த டெஸ்டிங் கேனில் பிடிக்கலாம். டியூப் எடுத்து கேனுக்குள்ளே வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல் வரும். நம்ம ரொம்ப, அதாவது ஒரு 1 லிட்டருக்கெலாம் பிடிக்க தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 50 ml செக் பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப அக்யூரஸியாக வேணும் அப்படின்னா ஒரு 100 ml பிடிச்சி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்கூட்டியை வந்து செக் பண்ண முடியாது. ஸ்கூட்டி வச்சுருக்க வியூவர்ஸ் என்ன பண்ணாங்க, தயவுசெய்து இந்த மாதிரி எந்த ஒரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணி ஸ்கூட்டிக்கு வந்து மைலேஜ் செக் பண்ண முடியாது. ஸ்கூட்டிக்கு மைலேஜ் எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 100 ml ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பெட்ரோல் ஆஃப் பண்ணிக்கிறோம். பெட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேனை மூடிக்கிறோம். இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த டெஸ்டிங் கேனுக்கு கீழே சொருகிருக்கோம் பார்த்தீங்களா பெட்ரோல் டியூப்பு, அந்த டியூப்பு வந்து ஒரு 22-25 ml பெட்ரோல் பிடிக்கும். ஸோ நம்ம இந்த கேனில் மட்டுமே 100 ml இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு பெட்ரோல் டேப்பை வந்து அந்த மைலேஜ் டெஸ்டிங் கேனோட பெட்ரோல் டேப்பை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த டியூப்பில் ஒரு 20-25 ml போயிடும். அப்போக்கி நமக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுங்கிறத அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த மைலேஜ் டெஸ்டிங் கேனை என்ன பண்ணுறோன்னா ஆன் பண்ணுறோம். மைலேஜ் டெஸ்டிங் கேனை ஆன் பண்ண உடனே என்னாகும், அந்த கேனில் இருந்து பெட்ரோல் வந்து என்னாகும், பெட்ரோல் டியூப் ஃபுல்லாகி அதுக்கடுத்து கார்பரேட்டரோட இன்லெட் வரைக்கும் போய் நின்றோம். ஸோ நம்ம இதுக்கடுத்து தான் என்ன பண்ணணும்னா மைலேஜ் டெஸ்டிங் கேனில் 100 ml பிடிக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சோன்னு குறைஞ்சிருக்கா. ஸோ இதை நம்ம அகைன் டாப்அப் பண்ணணும்.
அந்த மாதிரி நம்ம டாப் அப் பண்ணாமல் வெறுமனே அதை 100 ml மட்டும் டெஸ்டிங் எண்ணில் பிடிச்சிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெட்ரோல் டியூப்பில் கொஞ்சோன்னு போயிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங் 80 ml அல்லது ஒரு 50 ml அல்லது ஒரு 75 ml தான் கிடைக்கும். ஸோ இந்த பெட்ரோல் டியூப்பில் அக்குமுலேட் ஆகிற பெட்ரோலை தவிர்த்து அது போக டெஸ்டிங் எண்ணில் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கணும்னா 100 ml இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா அக்யூரஸியாக கரெக்டான மைலேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இப்போ கொஞ்சோன்னு மட்டும் ஒரு 10-20 ml கிட்ட மட்டும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இப்போ நம்ம அதை பண்ணி அதை வந்து பெட்ரோல் அகைன் ஆன் பண்ணி பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னா 100 ml பெட்ரோல் இருக்குது. அது போக தனியாக டியூப்லேயும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா 100 ml எவ்வளோ பெட்ரோலோ அதுக்கு எவ்வளோ மைலேஜோ அதை மட்டும் நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மேஜரான ஒரு ப்ரொசீஜர். வாங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு ரைடு இந்த டெஸ்டிங் கேனை யூஸ் பண்ணி எவ்வளோ மைலேஜ் வருதுங்கிறதுக்காக ஒரு ரைடு போயிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், ஹேண்டில் பாரோட ரைட்டர் லெஃப்ட் சைடு இதை கோர்த்து போட்டுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைலேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 77.8 இருக்குது இப்போ கரெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 77.8 இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் டெஸ்டிங் கேனில் எவ்வளோ இருக்குன்னா 100 ml இருக்குது, பார்த்துக்கோங்க கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரைடு போக போகிறோம். சாவி ஆன் பண்ணியாச்சு, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரைடு போகிற விஷயத்தில் முக்கியமாக நம்ம நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வண்டியோட ஸ்பீடு அபோவ் 50 or 55 மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு டபுள்ஸ் போகக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் எக்கனாமிக் ஸ்பீடில் மட்டும்தான் வண்டியோட ஆக்சுவல் மைலேஜ் நமக்கு என்னென்னு தெரியும். கம்பெனி சொல்லக்கூடிய நாம்ஸும் இந்த எக்கனாமிக் ஸ்பீடில் மட்டும்தான் அட்டைன் ஆகும். ஸோ வண்டியோட ஸ்பீடாக 50-55 கவர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இடையில வண்டியை நிப்பாட்டி கரெக்டாக 50 ml அளவு குறைஞ்சோன்னே, அதாவது 100 ml ஊற்றணும், 50 ml அளவு குறைஞ்சோன்னே இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம மைலேஜ் ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குது. நம்ம வண்டி எடுக்கும் போது இருந்தது 77.8, இப்போ 50 ml காலி ஆகிருக்கு. இப்போ 50 ml காலி ஆனதுக்கு இதை ஒரு உதாரணத்துக்கு டெஸ்ட்டு 1 வச்சுக்கிட்டு இப்போ மைலேஜை நோட் பண்ணோம் அப்படின்னா 80.9, அதாவது 81.0, அதுக்கு முன்னாடி 80.9 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ரவுண்டாக ஒரு 80.5 எடுத்துக்கிடுவோம். இப்போ டெஸ்டிங் கேனில் பேலன்ஸ் உள்ள பெட்ரோல் 50 ml அகைன் வண்டி எவ்வளோ கொடுக்குது, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுங்கிறத செக் பண்ணுறோம். டெஸ்ட் 2 இது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு கடைசியாக கிடச்சிருக்க மைலேஜ் எவ்வளோ அப்படின்னா 83.5. அதே மாதிரி டெஸ்டிங் கேனை பார்த்தா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெட்ரோல் ஃபுல்லாக காலி ஆகிற அளவுக்கு ஓட்டக்கூடாது. ஏன்டா நான் முன்னாடி சொல்ல கான்செப்ட் மாதிரி ஆயிரும், பெட்ரோல் டியூப்பில் உள்ள பெட்ரோலும் சேர்ந்து நமக்கு மைலேஜ் கொடுத்துரும், அப்போனா மைலேஜ் எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ அந்த டெஸ்டிங் கேனில் அடிமட்டத்தில் கொஞ்சோன்னு ஒரு துளி ரெண்டு துளி கொஞ்சோன்னு கிடக்கிற மாதிரி என்ன பண்ணிடணும்னா வண்டியை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி நம்ம பெட்ரோலை அதாவது மைலேஜை நோட் பண்ணிக்கணும். 83.5 இப்போ வண்டி ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடச்ச இருந்த மைலேஜ் என்ன அப்படின்னா 77.8, அதாவது நம்ம டெஸ்டிங் கேனை மாட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 77.8. இப்போ நமக்கு 50 ml பெட்ரோலில் ஓடின கிலோமீட்டர் எவ்வளோனா 80.9 ஓடிச்சு, நம்ம ஒரு 80.5 எடுத்துக்கிட்டோம். ஸோ 80.5 இருந்து 77.8 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 2.7 km ஓடி இருக்கு. எவ்வளவுக்கு? 50 ml பெட்ரோலுக்கு 2.7 km ஓடி இருக்கு. இப்போ 1 லிட்டர் பெட்ரோலில் 1000 ml, 1 லிட்டர் பெட்ரோல்னா 1000 ml. இப்போ 1000 ml எத்தனை 50 ml இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 15 போட்டால் 20. அப்போனா 1 லிட்டர் பெட்ரோலில் 1000 ml, 1000 ml எவ்வளோ 50 ml இருக்குன்னா 20 50 ml இருக்குது. இப்போது மைலேஜோட கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.7 × 20 பாருங்கள், 2.7 × 20 = 54. அப்போனா நமக்கு 54 km கிடச்சிருக்கு. ஒரு இது வந்து டெஸ்ட் 1 எடுத்துக்கிடுவோம். அடுத்து செகண்டு பார்த்தோம்ல, அதாவது 50 செகண்ட் 50 ml ஓட்டணும்ல, அப்போதைக்கு இந்த 80.5 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் கடைசியாக வண்டி நிப்பாட்டும் போது கிடச்ச 83.5 செகண்ட் பாயிண்ட்டாகவும் எடுத்து 83.5 இருந்து 80.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 3 km. அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோலில் 1000 ml இருக்குது அப்படின்னா அந்த 1000 ml
எத்தனை 50 ml இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 1000 / 50 = 20. அதே மாதிரி தான் இப்போ மைலேஜ் எவ்வளோ அப்படின்னா 20 × 3, ஸோ 60. இப்போ டெஸ்ட்டு 1 நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, அதாவது இதை டெஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை டெஸ்ட்டு பின்னு எடுத்துக்கோங்க. இப்போது ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம இருக்கணுங்கிறக்கா என்ன பண்ணுறோம்னா, டெஸ்ட்டு ஏவையும் டெஸ்ட்டு பியையும் ஆவரேஜ் எடுக்க போகிறோம். டெஸ்ட்டு ஏல 60 ப்ளஸ் டெஸ்ட்டு பியில் 54, இதை ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 60 + 54 = 114. இப்போ இதோட ஆவரேஜ் ÷2. ஸோ 57. ஸோ இந்த மைலேஜ் டெஸ்டிங்கில் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, 57 km. பைக்கை வந்து ஆன்ரோட் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்னும் சில விஷயங்கள் நம்ம கருத்தில் வைக்கணும். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் வேகத்திரையில் வந்து ஸ்லோ பண்ணுவோம், அதே மாதிரி டபுள்ஸ் போவோம், அதே மாதிரி சில நேரங்களில் கடைகளில் ஜாம வாங்கும் பொழுது வண்டியை ஆன் பண்ணி நிப்பாட்டி ஜாம வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி இந்த வண்டியோட ஆக்சுவல் மைலேஜ் என்ன அப்படின்னா 50 to 55 கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கன்க்ளூஷனாக முடிக்கிறோம். மேலும் இது போன்ற பைக் சம்மந்தப்பட்ட மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடைய பைக்கர் 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜின்னா.